பேர். சூப்பராக இருந்தது, வெரி நைஸ் மூவி, வாஸ் எக்ஸலன்ட். நிறைய கெட்டப்பில் வராது ப்ரோ, ஸ்டோரி நல்லா இருக்குது பாருங்கள், பீசிட்டாக இருக்குது வேற லெவல். விஜய் சேதுபதி வில்லன் எப்பவுமே தார்மாராக பண்ணுவார், ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவல், ஆக்ஷன் எல்லாம் தார்மார். பிஜிஎம் தான் கூஸ் பம்ப்ஸே படத்துல, தர்றோமோ தர்றோமா, நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அஞ்சு ஷோ பாப்பீங்க, அந்த மாதிரி போட்டிருக்காரு அனி ப்ரோ. ஃபேமிலியோட போய் பாக்கலாம் கண்டிப்பா, எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பா. அதெல்லாம் நீங்க பார்த்தாதான் படம் தெரியும், படம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு, வேற லெவல்ல இருக்கு படம் பாருங்க. படம் நல்லா இருக்கு ப்ரோ, ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு, மக்கள் செல்வன் பயங்கரமா பண்ணியிருக்காரு, அது இல்லாம அனிருத் ராக் ஸ்டார் நல்லா மியூசிக் போட்டிருக்காங்க, படம் எல்லாருமே வாட்ச் பண்ணலாம். இதான் ஷாருக் கான், ஷாருக் கான் அட்லீ டைரக்ஷன், ஆக்ஷன், இமோஷனல் மூவி ப்ரோ, இமோஷனல் மூவி. அனிருத் பேச்சுன்னா சொல்லணுமா ப்ரோ, சொல்லணுமா, அல்ல செம்ம செம்ம படம், செம்ம படம். கான்செப்ட், மியூசிக், ஆக்ஷன், ஸ்டோரி லைன் எல்லாமே பக்காவா இருக்கு. நீங்க என்ன சொல்றது, மைனஸே ஃபீல் பண்ண மாட்டீங்க. நாக் அவுட் மூவி கண்டிப்பா பாருங்க ப்ரோ, ஜவன்ட் வெயிட்டிங் ப்ரோ, இப்போ செம்மயா இருக்கு ஜவன்ட் வரும் ப்ரோ, வெயிட்டிங் ஜவன்ட் வெயிட்டிங் ப்ரோ. அட்லீ படம் அட்லீ இதுதான், அது தப்பே, அது அதுல எதுவுமே மாற்று கருத்தே கிடையாது, ஆனா படம் சூப்பரா இருக்கு, எல்லாருமே வாட்ச் பண்ணலாம், இன்டர்வல் சீன் மஸ்ட் வாட்ச். விஜய் சேதுபதி சொல்ல தேவையில்லை, செம்மையா பண்ணிருக்காரு, ஹிந்தி வராது நினைச்சோம் பட் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணிருக்காரு, அவர் சைடா டுவெல் ரோல் பண்ணிருக்காங்க ஷாருக் கான். ஸோ எக்ஸ்ட்ரா அது ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைக் டுவெல் ரோல் பண்ணிருக்கிறது. ஸோ சஸ்பென்ஸ் ஒன்றும் இல்லை, தளபதி வந்து மாஸ்டர் என்ட்ரி கொடுத்துருக்காரு. யோகி பாபு பாருங்க, யோகி பாபு தான் வரல, கொஞ்சம் மனசு கஷ்டம் பண்ணு, பட் யோகி பாபு தான் படத்தில் அது வந்து என்ன சொல்கிறது, ஆடியோ லெஸ்ட் போய் பார்த்தோம், ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல நினைச்சே பார்க்கல, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நைன் தர மேம் சாமியா பண்ணியிருக்காங்க, என்ன சொல்றது, டுவெல் ரோல் அவர் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு, இந்த வாட்டி பண்ணி தரோம் வந்துட்டாரு, கண்டிப்பா பிளாக் பஸ்டர் தான் இந்த படம். தளபதி கேமியோ நாங்களும் ரொம்ப ஆசைப்பட்டோம், இன்டர்வல் சீன்ல வந்ததுன்னு ஆசைப்பட்டோம், பட் ஆனா தளபதி கேமியோ இல்ல. அனிருத் எப்பயுமே பக்காவா பண்ணிட்டாரு, அது பத்தி இதுவே இல்ல. விஜய் சேதுபதி டாப் கிளாஸா பண்ணிருக்காரு, ஹீரோக்கு ஹீரோக்கு எவ்வளவு டப் கொடுக்கணுமோ இல்ல, அதுக்கு மேலேயே கொடுத்திருக்காரு, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. 10-9.5 கண்டிப்பாக கொடுக்கலாம், கண்டிப்பாக நல்லா. 9 தர ஆக்ஷனில் லைக் தார் மாதிரி, இதுக்கு முன்னாடி பார்த்தே இருக்க மாட்டீங்க ஆக்ஷனில், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. தீபிகா படுக்கோன் பார்த்துருப்பீங்க ஆக்ஷன், அவங்க ஆக்டிங் செம்மையாக இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லை அவங்களுக்கு படத்தில், பட் ஆக்டிங் தரமாக இருக்குது அவங்களோட ஆக்டிங். பாதி படம் அவராலதான் தான், லோவாக தான் போகுது, ரொம்ப இதுவாகலாம் அட்லீ படத்துலேயே இது கொஞ்சம் என்ன கேட்டால் இது கம்மி தான், நம்மளுக்கு அந்த ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகிற மாதிரி, மேபி ஹிந்தியில் பார்த்துருக்கணுமான்னு தெரியல, பட் தமிழ் அந்த மேபி நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் ஹிந்தியில் இருக்காங்க, அது கொஞ்சம் இதுவாக இது ஒர்க் ஒரேடி பார்க்கலாம், டெஃபினட்டாக ஒரேடி பார்க்கலாம். காபி எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான ஸ்டோரி, பட் செம்மையாக எடுத்துகிட்டு போனார் அட்லீ மாமா, ஓவரால் சூப்பர், கண்டிப்பாக 5-10 ஷோ உட்காந்து பார்க்கலாம், மியூசிக்காக ஷாருக் கான் ஒரே ஒரு வார்த்தை ப்ரோ, பாருங்க.